அடிச்சிட்டீங்க இப்போ உள்ள போக போறோம் நாங்க உள்ள போலாம் இல்லையா உள்ள வந்துட்டோம் இப்போ வந்து ஸ்டேடியம் காட்ட போறேன் ஆ உள்ள வந்து உட்கார்ந்துட்டோம் பண்ட் ஆடிட்டு இருக்காப்ல பர்ன்ஸ் சே ஹாய் பர்ன்ஸ் 9 விக்கெட் போயிடுச்சு இன்னும் வந்து பண்ட் மட்டும் தான் பாக்கி இருக்காப்ல பண்ட் அடிப்பார் நினைக்கிறேன் 29 for 10 நீ எவ்வளவு நேரம் 15 நிமிஷம் ஆகுமா இன்னும் ரோரி பர்ன்ஸ் டாம் சிப்லி ரெண்டு பேரும் இறங்குவாங்க அப்ப காட்டுவோம் ஒரு 15 நிமிஷம் ஜாலியா ஃபன் பண்ணிருக்கோம் இவர் தான் எங்க டீம் கோலி மிஸ்டர் காமேஷ் இவர் விஷ்ணு கோலியா இவர் விமல் இவர் பாலு அவர் வந்து டிசிஎஸ் ஆர்எஸ் வணக்கம் गाइस வணக்கம் गाइस ஆ இப்போ வந்து கோலி வந்து ரெடியா இருக்காரு நம்ம பாய்ஸ்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும் அஸ்வின் வந்து ஒரு 10 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த பேட்டிங் நம்ம இன்னைக்கே பார்க்கலாம் ஓ நோ செஷன்ல ஆல் அவுட் எல்லாரும் மாஸ் காமிக்கிறோம் ஃபர்ஸ்ட் விக்கெட் காலி இஷான் சர்மா பிரேக் த்ரூ எல்பிடபிள்யூ அஸ்வின் ராஜ் கோலி வந்து ரிவ்யூ கேட்டாலும் அந்த பேட்ஸ்மேன் வந்து ஜென்டில்மேனா வெளியே போயிட்டா சிப்லிங் வெளியே போயிட்டா இப்ப ரூட் அண்ணன் உள்ள வந்துட்டு இருக்காரு மொக்க போடுவார் நினைக்கிறேன் பாப்பா கமான் 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 சென்னை கமான் ரூட் அவுட் ஆயிட்டா டெபியூ விக்கெட் பை அக்ஷர் பட்டேல் ரூட் அவுட் இந்த செஷன்ல ஆல் அவுட் ஆனா லஞ்சுக்கு எங்கேயும் போக மாட்டோம் ஐஸ் வாங்கியிருக்கோம் இது 30 ரூபா சகோபார் 20 ரூபா ஆரஞ்சு இப்ப வந்து 3 விக்கெட் போயிருக்கு இன்னும் 4 விக்கெட் போக மாட்டேங்குது மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏடிஎம் எடுக்கலாம்னு போனோம் ஒரு ஏடிஎம் இல்லை சுற்றி தேடணும் அதனால் என்ன பண்ணிட்டோம் ஒரு பிரியாணி வாங்கி ஆஃப் ஆஃப் போட்டு இப்போ வந்து மறுபடியும் ஸ்டேடியம் போயிட்டுருக்கோம் இப்போ 200 ரூபா இருக்குது இந்த 200 ரூபாவில் தான் வந்து பசங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி தரணும் 5 மணி வரையும் இருப்பாங்களான்னு தெரில பார்ப்போம் 5 விக்கெட் போயிடுச்சு இப்போ அடுத்து வந்து 6வது விக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சத்யமூர்த்தி சப்பாத்தி சாப்பிட்றான் எப்படி இருக்கு சப்பாத்தி அலிபாய் கதை முடிந்தது அடுத்து ஒன்று 3 விக்கெட் தான் இருக்கு 3 விக்கெட் முடிஞ்சோடனே இந்தியா ரோஹித் சர்மா பார்க்க போறோம் ஸ்டார்ட்ஸ்
பால கையில் எடுக்க மாட்டேறாங்க, பயப்படுறாங்க கோவிட்னால. அடுத்த வாட்டி மேட்சுக்கு வந்தால் கண்டிப்பாக புக் பண்ணிங்கன்னா ஈ லோயர் மேலே வந்து உட்காந்துக்கோங்க. காலிலேருந்து இது வரைக்கும் வெயிலே அடிக்கல, எஃப் லோயரை தயவு செஞ்சு புக்கே பண்ணிடுறாங்க, காலிலேருந்து வெயில் அடிச்சுருக்காங்க. அவுட் மொதல் விக்கெட்டு காலி, ஃபர்ஸ்ட் விக்கெட் ஸோ சேட். செட்டீஸ்வர் புஜாரா, செட்டீஸ்வர் புஜாரா இறங்கியிருக்காப்புல. அடுத்து ஒன் டவுனில் புஜாரா இறங்கியிருக்காப்புல. இப்போ ஒரு வழியாக முடிஞ்சு டீம் பை 249 ரன்ஸ். ரோஹித் சர்மாவும் புஜாராவும் ஆடிட்டு இருக்காங்க, இதே மாதிரி நாளைக்கு ஆடுவாங்க நினைக்கிறேன். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மொத்தம் எவ்வளோ விக்கெட் போச்சு காலைல? ஒரு நாலு, அதுக்கப்புறம் ஒரு பத்து, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, மொத்தம் 15 விக்கெட் வரும். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. ஈலோயர் நல்லாயிருக்கு, புக் பண்ணால் ஹெல்மெட் ஈலோயரில் புக் பண்ணுங்கள், வெயில் அடிக்கிற இது இருக்குது, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு, இதெல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேறாங்க, அதெல்லாம் வெளியே வச்சுட்டு வந்துருங்க. பார்க்கிங் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங் எல்லாமே வந்து வெளியே போட்டுருங்க. ஆச்சுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஒரு மணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அது போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் காமிச்சா உள்ளே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக்கு கொஞ்ச நேரம் இது உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, என்ன வருத்தன்னா தண்ணி பாட்டில் உள்ளே வைக்க மாட்டுறாங்க. தண்ணி பாட்டில் அதே பழைய மாதிரி ஒரு கப் 10 ரூபா, அந்த மாதிரி வந்து 2 சப்பாத்தி 50 ரூபா, கார்ப்பரேட் ஸ்கேம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்கேம்லாம் இங்கே உள்ளே போயிட்டுருக்கு. மறுபடியும் டே 4 சந்திக்கலாம், இதோட முடிச்சுக்கிறோம். விஷ்ணு, மணி, காமேஷ் ப்ரோ, மறுபடியும் திஸ் இஸ் ஏபி, மறுபடியும் இன்னொரு நல்ல வழியில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஏபி மற்றும் நட்புகள், டாடா, பை பை, டேக் கேர். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.